போராட்ட வீரர் இந்தியாவின் கடைசி கவர்னர் ஜெனரல் அந்த பதவியை வகித்த ஒரே இந்தியர் இந்திய சென்னை வானொலி நிலையம் ஆரம்பித்த போது கலந்து கொண்டவர் பாரத ரத்னா சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி ஆவார் அனைவராலும் ராஜாஜி என்று அழைக்கப்பட்ட இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டு டிசம்பர் பத்தாம் நாள் பிறந்தார் மகாத்மா காந்தியடிகளின் நெருக்கமான நம்பிக்கைக்கு உரியவராக இருந்த இவரை காந்தியடிகள் தனது மனசாட்சியை பாதுகாத்து வருபவர் என்று அழைத்து வந்தார் ராஜாஜி சென்னை மாகாணத்தில் தொரப்பள்ளியில் பிறந்தார் தமது சட்ட கல்வியை சென்னை மாநில கல்லூரியில் முடித்துவிட்டு சேலத்தில் குற்றவியல் வழக்குகளை நடத்தும் வழக்கறிஞராக தமது தொழிலை தொடங்கினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி பதினேழில் சேலம் நகராட்சிக்கு தலைவராக ஆன பிறகு இவர் அரசியல் வாழ்க்கையை தொடங்கினார் காந்தியடிகளோடு ஏற்பட்ட நேரடி கருத்து பரிமாற்றங்களுக்கு பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் இவர் தமது வழக்கறிஞர் தொழிலை கைவிட்டார் அதன்பின் விடுதலை போராட்டத்திற்காக தம்மை முழுவதுமாக அர்ப்பணித்துக் கொண்டார் இவர் ரவுலத் சட்டத்திற்கு எதிரான போராட்டம் ஒத்துழையாமை இயக்கம் வைக்கம் சத்தியாகிரகம் சட்ட மறுப்பு இயக்கம் ஆகிய போராட்டங்களில் கலந்து கொண்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி முப்பதில் காந்தியடிகள் தண்டியில் உப்பு சத்தியாகிரக போராட்டத்தை தலைமையேற்று நடத்திய போது ராஜகோபாலாச்சாரி அப்போதிருந்த சென்னை மாகாணத்தில் வேதாரண்யத்தில் நடைபெற்ற உப்பு சத்தியாகிரக போராட்டத்திற்கு தலைமையேற்றார் இந்திய விடுதலை போராட்டத்தில் இவர் தீவிரமாக ஈடுபட்டதற்காக ஆங்கில அதிகாரிகளால் ஐந்து முறை சிறைக்கு அனுப்பப்பட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் சென்னை மாகாணத்திற்கு நடைபெற்ற தேர்தலை தொடர்ந்து காங்கிரஸ் மாகாணத்தின் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தது ராஜகோபாலாச்சாரி மாகாணத்தின் முதல் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் ராஜகோபாலாச்சாரி கோவில் நுழைவு சட்ட அதிகாரம் மற்றும் சட்ட காப்புரிமை சட்டத்தை கொண்டு வந்தார் இதுவே தாழ்ந்த சாதியினர் என்று சொல்லப்பட்டவர்கள் கோவில்களுக்குள் நுழைவதற்கு வழிவகுத்தது ராஜாஜி சென்னையிலிருந்து அரசியல் நிர்ணய சபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் இவர் இந்திய பிரிவினையின் போது மேற்கு வங்காள மாநிலத்திற்கு ஆளுநராக நியமிக்கப்பட்டார் இந்தியா விடுதலை அடைந்ததும் இந்தியாவின் கடைசி கவர்னர் ஜெனரலாக தேர்வு செய்யப்பட்டார் இப்பதவி காலம் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஜூன் இருபத்தி ஒன்று முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு வரை நீடித்தது இவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐம்பத்தி இரண்டு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி நான்கு வரை காலத்திற்கு தமிழ்நாட்டின் முதல்வராக பதவி வகித்தார் இவர் சுதந்திரா கட்சியையும் நிறுவி நடத்தினார் ராஜகோபாலாச்சாரி பல்வகை திறன் கொண்ட எழுத்தாளர் ஆங்கில இலக்கியத்திற்கு என்றும் நிலைத்திருக்கும் பங்களிப்பை செய்திருக்கும் இவர் கர்நாடக இசையில் அமைந்த குறையொன்றும் இல்லை என்னும் புகழ்பெற்ற பாடலை இயற்றியவர் என்ற பெருமைக்கு உரியவர் ஆவார் இவரது படைப்புகளில் மிகவும் புகழ்பெற்றவை மகாபாரதத்தையும் ராமாயணத்தையும் இவர் ஆங்கிலத்தில் எளிய நடையில் எழுதியிருப்பவை ஆகும் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கில் இந்திய அரசியலுக்கும் இலக்கியத்திற்கும் இவர் வழங்கிய பங்களிப்புக்காக இவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது ஆயிரத்து எழுபத்தி இரண்டு டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் நாள் ராஜாஜி உயிர் நீத்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு டிசம்பர் பத்தாம் நாள் இந்திய விடுதலைக்காக உயிர் தியாகம் செய்த விடுதலைப் போராட்ட வீரர் வீர் நாராயண் சிங் அவர்களையும் இன்று நாம் நினைவு கூறுவோம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு சத்தீஸ்கரில் நடைபெற்ற இந்திய விடுதலைப் போரில் தாக்குதலை தொடக்கி வைத்தவர் என்பதால் இவர் இருந்து எழுந்த முதல் விடுதலைப் போராட்ட வீரர் என்று அனைவராலும் கருதப்பட்டு வருகிறார் நாராயண் சிங் ஆயிரத்தி எழுநூற்று தொன்னூற்று ஐந்தாம் ஆண்டு சட்டீஸ்கரில் இருக்கும் சோனாக்கம் என்னும் பகுதியில் பிறந்தார் நாராயண் சிங் வணிகர்களிடமிருந்து பொருட்களை பிடுங்கி எடுத்து அவற்றை அந்த ஆண்டில் கடும் பஞ்சத்தில் வாடிய ஏழை மக்களுக்கு பங்கிட்டுக் கொடுத்தார் என்பதற்காக இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறில் ஆங்கில அரசால் கைது செய்யப்பட்டார் என்றாலும் இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் நாள் சிறையில் இருந்து தப்பிச் சென்று தம் சொந்த ஊரை அடைந்து அங்கு ஐநூறு பேரை கொண்ட ஒரு படையை உருவாக்கினார் சோனாகான் படையை நசுக்குவதற்காக வலிமை வாய்ந்த ஆங்கில படை அனுப்பப்பட்டது ஆங்கில அரசு நாராயண் சிங்கை சிறைப்படித்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு டிசம்பர் பத்தாம் நாள் தூக்கிலிட்டது இவரை கௌரவிக்கும் நோக்கத்திற்காக ராய்பூரில் ஒரு ஸ்டேடியத்திற்கு ஷரவீர் வீர் நாராயண் சிங் பன்னாட்டு கிரிக்கெட் ஸ்டேடியம் என்று பெயரிடப்பட்டது இந்த விடுதலைப் போராட்ட வீரருக்கு வீர வணக்கம் செலுத்துவோம்